எல்லா புகழும் இறைவனுக்கு. அல்ஹிதாயா க்ரேடான் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். நான் சுல்தானா பர்வீன். கோபம், ஆத்திரம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். கோபப்படாத மனிதர்களை இந்த உலகத்தில் நம்மளால் பார்க்கவே முடியாது. ஏதாவது ஒரு கட்டத்தில் ஒரு மனுஷன் கோபப்படுறோம். இப்போ அந்த கோபத்தினுடைய விளைவு, ஆத்திரத்தினுடைய விளைவு அப்படிங்கிறது என்றைக்குமே மோசமானதாக தான் இருக்கும். அது ஒரு நல்ல விளைவை நமக்கு கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஒரு அரசர் ஒருத்தர் இருக்கார், மா வீரர். அவர் எப்போவுமே அவரோட தோளில் வந்து ஒரு ராஜாளி பறவை ஒன்று இருக்குமா. ஆனால் அந்த அரசரும் ராஜாளி பறவையும் வேட்டையாடுவதற்காக போகிறாங்க. நீண்ட நெடிய பயணமாக அது போகுது. அரசருக்கு தாகம் எடுக்க ஆரம்பிக்குது. அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போய்கிட்டே இருக்காங்க. என்னாவது ஒரு பாறை இருக்குது, அதில் போய் அரசர் வந்து உட்கார்ந்துடுறார். சுற்றியும் பார்க்கும்போது என்னாகுது, எல்லா பக்கமும் பாறையாகவே இருக்குது. தனக்கு எதிர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய பாறையை அரசர் பார்க்குறார். அப்போ அவருக்கு சந்தோஷமாகுது. என்னென்னா அந்த பாறையினுடைய இடுக்கில் வந்து தண்ணீர் வந்து சொட்டு சொட்டாக விழுந்துக்கிட்டு இருக்கிறத அவர் பார்த்துறார். பார்த்துட்டு அவர் எடுத்துகிட்டு வந்திருந்த குவளையில் அந்த தண்ணீரை நிரப்புவதற்காக இந்த பாறையிலிருந்து அந்த பாறைக்கு போகிறார். இதை அவருடைய தோள்பட்டையிலிருந்து அந்த தோளிலிருந்து ராஜாளி பறவை பார்த்துக்கிட்டே இருக்கு. அந்த சொட்டு சொட்டாக இருக்கக்கூடிய நீரை வந்து குவளையில் அரசர் வந்து பிடிக்கிறார். பிடிச்சிட்டு அதை வாயில் வச்சு குடிக்கலாம் அப்படின்னு போகும்போது அந்த பறவை என்ன பண்ணுது, அரசருடைய கையில் இருக்கக்கூடிய குவளையை தட்டி விட்டுறது. முதல் தடவை இப்படி அந்த பறவை செய்யும்போது அரசர் நினைக்கிறார், ஏதோ பறவை வந்து நம்மக்கிட்ட விளையாடுது அப்படின்னு சாதாரணமாக விட்டுறார். இப்போ தண்ணியெல்லாம் கீழே சிந்திருச்சு. இப்போ மறுபடியும் அந்த சொட்டு சொட்டாக விழுந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நீரை குவளையில் அவர் பிடிக்கிறார். அவர் வச்சுருக்க அந்த பாட்டிலில் பிடிக்கிறார். இந்த முறையும் அவர் குடிக்கலாம் அப்படின்னு போகும்போது தோளில் இருக்கக்கூடிய ராஜாளி பறவை மறுபடியும் தட்டி விட்டுருது. இப்போ இந்த முறையும் அவர் பொறுமையாக இருக்கார். மூணாவது தடவை அதே மாதிரி அந்த குவளையில் பிடிக்க போகிறார். குடிக்கலாம் போகையில் அது தட்டி விடுது. அரசருக்கு ஆத்திரம் வருது, கோபம் தலைக்கேறி அந்த ராஜாளி பறவையை வெட்டி வீசிடுறார். பறவை சாகலை, ஆனால் வெட்டி வீசப்பட்டிருக்கிறது. இப்போ அந்த பறவையோட தொல்லையே இல்லாமல் நம்ம தண்ணீரை குடிக்கலாம் அப்படின்னு சொட்டு சொட்டாக வரக்கூடிய அந்த தண்ணீரை மறுபடியும் பிடிச்சிக்கிட்டே இருக்கார். இப்போ குடிக்கலாம் அப்படின்னு வாயில் வைக்க போகும்போது வெட்டி வீசப்பட்டிருந்தாலும் கூட அந்த பறவை என்ன பண்ணுது, தன்னோட முழு சக்தியை எடுத்துட்டு மீண்டும் வந்து அந்த குவளையை தட்டி விட்டுருது. இந்த முறை அரசருக்கு கோபம் பயங்கரமாக வந்ததுனால என்ன பண்ணிடுறாரு, வால் எடுத்து அதை கொன்னே போட்டுறாரு. அது அப்படியே அரசரை பார்த்துக்கிட்டே அந்த இடத்துல இறந்து போய் கிடக்குது. இப்போ தண்ணியை பிடிக்கலாம் அப்படின்னு போகும்போது என்ன ஆகுது, இவ்வளவு நேரம் சொட்டு சொட்டாக வந்துக்கிட்டு இருந்த தண்ணீர் நின்று போயிடுச்சு. இப்போ அவருக்கு தாகம் அதிகமாக எடுக்குது. என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது பார்க்குறார், மேலே இருந்து தான் தண்ணி வருது. அப்போ மேலே ஏதாவது ஒரு குளமோ அல்லது ஊற்றோ இருக்கும், அங்கேருந்து தான் தண்ணீர் வருது, நம்ம மேலே போய் பார்க்கலாம் அப்படின்னு அந்த பறவை அங்கேயே விட்டுட்டு மேலே போய் பார்க்குறார். அவர் நினச்சது சரிதான், அங்கே ஒரு சின்ன ஒரு குளம் ஒன்று இருக்குது. அந்த குளத்தை போய் பார்க்குறாரு. அவருக்கு ரொம்ப சந்தோஷம், தண்ணி குடிக்க போகிறோம் அப்படின்னு. ஆனால் பக்கத்தில் போய் பார்க்கும்போது தான் தெரியுது, அதுக்குள்ளே நிறைய நாக பாம்புகள் இறந்து போய் கிடக்குது. ஓ, அவருக்கு புரிய ஆரம்பிக்குது, இவ்வளவு நேரம் நம்ம தண்ணீர் குடிக்க முயற்சிக்கும் போது அந்த பறவை தட்டி விட்டதற்கான காரணம் இதுதான். இவ்வளவு நாக பாம்புகள் இங்கே இறந்து கிடக்குதுன்னு சொன்னால் அதனுடைய விஷம் எல்லாம் அந்த தண்ணிக்குள்ளே இருக்கும். இப்போ அதனுடைய தண்ணீர் கீழே வரும்போது அந்த தண்ணீர் முழுக்க விஷமாகத்தான் இருந்திருக்கும். இந்நேரம் நான் குடிச்சிருந்தா நான் இறந்து போயிருப்பேன். இப்படி கோபப்பட்டு அந்த பறவையை கொன்னுட்டனே அப்படின்னு உடஞ்சு போய் கீழே விழுகிறார். அந்த பறவையை பார்க்குறார். ஓ, அவர் அப்படியே தன்னுடைய தவறை உணர்ந்துக்கிட்டு வேட்டையை முடிச்சுட்டு நாட்டுக்கு போனோன்னு என்ன பண்ணுறார், அந்த ராஜாளி பறவைக்கு தங்கத்தில் ஒரு சிலையை வடிக்கிறார். சிலையை வடிச்சுட்டு அதனுடைய ஒரு இறகுல இப்படி ஒரு வாசகம் எழுதப்படுது. என்ன வாசகம் அப்படின்னா, ஒரு நண்பன் தனக்கு பிடிக்காத செயலை செய்தாலும் கூட அவன் தொடர்ந்து நண்பனாகவே இருப்பான் அப்படின்னு ஒரு இறகுல ஒரு வாசகம். இன்னொரு இறகில் என்ன வாசகம் எழுதப்படுது அப்படின்னா, ஆத்திரமும் கோபமும் கலந்து எந்த செயலை நீங்கள் செய்தாலும் சரி அது அழிவையே தரும் அப்படின்னு எழுதப்படுது. இப்போ எதற்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நம்ம கோபப்படும் போது ஆத்திரப்படும் போது ஒரு நல்ல சொல்யூஷனை நமக்கு எப்போவுமே அது கொடுக்கவே கொடுக்காது. நீங்கள் கோபப்பட்டு ஒரு விஷயத்தை செய்யும்போது அது உங்களுக்கோ அல்லது உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கோ மனவேதனையை தான் கொடுக்கும். இப்போ நம்ம அதிகமாக கோபப்படும் போது நமக்கே ஒரு கட்டத்தில் தெரியும் இல்லையா, நம்ம கோபமாக இருக்கோங்கிறது நமக்கு தெரியும்.
அந்த நேரத்தில் நிதானம்ங்கிறது ரொம்ப அவசியம். கோபமாக இருக்கும்போது எதையுமே பேசாதீங்க. கோபமாக இருக்கும்போது எதற்குமே விடை தேடாதீங்க. கோபமாக இருக்கும்போது யாருக்குமே வாக்கு கொடுக்காதீங்க. கோபப்படும் போது ஒரு செல்ஃப் கண்ட்ரோலை நம்ம வச்சுக்கல அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அது நமக்கு பிரச்சனையில் தான் போய் முடியும். யோசிச்சு பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.